ஹே காய்ஸ், ஹீரோனோட அம்மா கேப் எடுத்துக்கிட்டு ஹீரோவோட காரை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காங்க இல்லையா. ஹீரோவோட கார் வந்து ஒரு யூனிவர்சிட்டி வாசலில் நிற்கிது, ஹீரோயின் படித்த யூனிவர்சிட்டி வாசலில். ஸோ அவங்க அம்மா ஹீரோக்கிட்ட, எனக்கு வந்துட்டு ஸ்பீச்சுக்கு வந்து இன்னும் நிறையா டைம் இருக்குது, நான் இந்த யூனிவர்சிட்டியில் தானே படித்தேன், ஸோ இந்த யூனிவர்சிட்டி கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்பீச் எல்லாம் முடிச்சுட்டு வரேன், நீ வந்து காரை கொண்டு போய் பார்க்கிங் லாட்டில் விட்டுட்டு உள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அவங்க அம்மா அதுக்கப்புறம் இறங்கி போகிறாங்க. பின்னாடியே இருக்க நம்ம ஹீரோயினோட அம்மாவும், இங்கே எங்கே நடக்குது, யாரோ ஒருத்தவங்க கார்லேருந்து இறங்கி உள்ளே போகிறாங்க, கார் என்னென்னா வேறு சைடு போகுது, இப்போ நான் எந்த சைடு போகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே காரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஹீரோயினும் அங்கே யூனிவர்சிட்டிக்கு ரீச் ஆகியிருக்கா. ஸோ அவள் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாலில் கோல்டு ஃபிஷ்ஷை வந்துட்டு பேரம் பேசி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஆள் அவள் சொன்ன ரேட்டுக்கு வந்துட்டு இறங்கி வரவே இல்லைன்னு சொல்லி, எனக்கு இந்த ஃபிஷ்ஷே வேணாம் அப்படின்னு வீம்பு பண்ணிக்கிட்டு அவள் அங்கேருந்து கிளம்ப, அப்போ ஹீரோவோட அம்மா வந்துட்டு அவள் பார்த்த அதே ஃபிஷ்ஷே அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதை வந்து விலை கேட்டுட்டு அவங்க கேட்ட விலைக்கே வந்துட்டு அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அந்த ஃபிஷ்ஷை அவங்கள வாங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்துட்டு, ஆண்டி அவன் சொல்கிற மாதிரி இது ஜப்பான்லேருந்து வந்த ஃபிஷ்ஷெல்லாம் இல்லை, இது ரொம்பவே ஃபேக்கானது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க அம்மாவோ, இல்லை இல்லை எனக்கு ஃபிஷ்ஷஸ் பற்றி கொஞ்சம் தெரியுமா, இது வந்துட்டு பார்க்க ஜென்யூனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும், நான் எதுக்கு உங்களை ஏமாற்ற போகிறேன், போய் சொல்லி வாங்க வச்சா தானே ஃப்ராடு, நான் வந்துட்டு உங்களை வாங்காதீங்கன்னு தானே சொல்கிறேன், அப்புறம் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. உடனே அவங்க அம்மாவும் யோசிச்சு பார்த்துட்டு, நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின், ஏன் ஃபேமிலியே வந்துட்டு ஃபிஷ் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க, அதனால எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியும்னு சொல்ல, அவங்க அம்மாவோ, இல்லை வேண்டாம்ப்பா எனக்கு ஃபிஷ் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே அந்த கடைக்காரர்கிட்ட, அவங்க தான் வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல, அந்த ஃபிஷ்ஷை எனக்கே கம்மி விலைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப பேரம் பேசி வாங்கிட்றா. ஹீரோயினோட அம்மாவோ பார்க்கிங் லாட் வந்துட்டு கார் மட்டும் நிற்கிது, எங்கே போனால் அந்த பிளம்பர் பையன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. ஹீரோயின் அந்த ஃபிஷ்ஷை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே உள்ளே வர ஹீரோவோட அம்மா அந்த சைடு வழி தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்க ஹீரோயினை பார்த்த உடனே வழி கேட்கறதுக்காக அவளை ஸ்டாப் பண்ண, அவள் கையில் இருக்க ஃபிஷ்ஷை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. ஹே, இந்த ஃபிஷ்ஷை தானே நீ என்னை வாங்க வேணான்னு சொன்ன, இப்போ நீ வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், இல்லை ஆன்ட்டி அந்த ஆள் வந்து என்னை சும்மாவே கூப்பிட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மாவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கப்போ நம்ம ஹீரோயின் அதுதான் சான்ஸ்னு அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிடுறான். அதுக்கப்புறமா ஜூனியர் ஃப்ரெண்டை மீட் பண்ணி அந்த பேஸ்பால் ஸ்டார் கிட்ட சைன் வாங்குறதுக்காக நிற்கிற கியூவில் நிற்க, அவனும் ஃபிஷ்ஷை பார்த்துட்டு, ஹே ரெண்டு ஃபிஷ் இருக்குது, ஒன்று உனக்கு ஒன்று எனக்கா அப்படின்னு கேட்டோடனே, சான்ஸே இல்லை, இது வந்து அன்றைக்கி அந்த ப்ரொபோசல் அப்போ நம்மளுக்கு வீடியோ எடுத்து கொடுக்கறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார்ல, அந்த பர்சனுக்கு வந்துட்டு நான் ப்ரெசென்ட்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். உடனே அவனும், நீ ரொம்பவே வந்து தாட்ஃபுல்லாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைமு அந்த ஜூனியர் பொண்ணு இருக்கா இல்லையா, பேஸ்பால் டீமில் இருப்பாள்ல, அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பையன்கிட்ட, கோச் வந்து உன்னை தேடிட்டுருக்காங்க, எதுக்கு எந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை பார்த்த உடனே கையோட கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, நீ உடனே வா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனும் ஹீரோயினை பார்த்து, சரி நீ இங்கேயே வெயிட் பண்ணி எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினும் வேடிக்கை பார்த்துட்ருக்கப்போ தூரத்தில் ஒருத்தனை பார்த்துட்டு, அவனை பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். அவள் போய் பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோ தான், நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, ஹீரோவோ நான் எங்கள் அம்மா கூட வந்தேன் அப்படிங்கிறான். அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லி அவளை கேட்க, அவளோ நான் அந்த ஜூனியர் ஃப்ரெண்டு இருக்கான்ல அவன் கூட வந்துட்டு டிக்கெட் சைன் அப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற. அவனுக்கு கொஞ்சம் ஜெலஸாக ஃபீல் ஆகுது, பட் ஆனால் அவன் வெளியில் காட்டிக்கல. அதுக்கப்புறம் அவள் கையில் இருக்க ஃபிஷ்ஷை பார்த்துட்டு நம்ம ஹீரோ க்வெஸ்சன் பண்ண, இதை பார்த்த உடனே அந்த மிஸ்டர் கோ வச்சிருந்த ஃபிஷ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால் அவருக்கே இதை கொடுத்துடலான்னு சொல்லி உடனே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்மைல் தரான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், உங்கள் அம்மாவோட வந்து தான் சொன்னேன்ல, உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் சுற்றி முற்றி பார்த்துட்டு, அதுவும் அங்கே வராங்க இல்லையா, அவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி கை காட்டுறான். நம்ம ஹீரோயினும் திரும்பி பார்க்க, அவள் ஏமாத்தினா இல்லையா, அவங்க தான் தெரிஞ்ச உடனே அவங்க தான் நிஜமாவே உங்கள் அம்மாவா அப்படின்னு கேட்டுட்டு அவனோட கையை பிடிச்சி தர தரன்னு அவனை இழுத்துக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க அம்மாவும் என் பையனை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க, அங்கே இன்னொரு லேடி வந்துட்டு, வாங்க நான் வந்துட்டு ஆடிட்டோரியமுக்கு அவங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவனை இழுத்துக்கிட்டே ஓடி வந்து ஒரு வழியாக ஒரு பில்லருக்கு முன்னாடி மறைஞ்சு நிற்க, அவனும் எதுக்காக இங்கே என்னை இழுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவளோ, இல்லை நான் உங்கள் அம்மாவை ஏற்கனவே மீட் பண்ண தெரியுமா, இந்த ஃபிஷ்ஷை வாங்குறதுக்காக உங்கள் அம்மாவை நான் ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலையாக சொல்கிறா. அதை கேட்டுட்டு சிரிக்கிற நம்மளோட ஹீரோவோ, சரி அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ வந்துட்டு நடந்ததை எங்கள் அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி எங்கள் அம்மா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஹே உனக்கு தெரியாதா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எவ்வளோ முக்கியமானது தெரியுமா, இப்போ நான் வந்துட்டு ஒரு சீட்டர் மாதிரி ஆகிட்டேன், அதனால் அவங்க மனசுலேருந்து இது மறையணும்னா நான் எத்தனை தடவை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது நடக்காது,
காலம் மாறணும், காலம் வந்து போனதுக்கு அப்புறம் தான் நான் அவங்கள மீட் பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு புதுசாக என்னால் வந்துட்டு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு ட்ராமாட்டிக்காக சொல்ல நம்ம ஹீரோவோ அவ சொல்கிறதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி டிசைட் பண்ணுறப்போ ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவை பார்க்குறா. பார்த்த உடனே ஐயோ இங்கேயும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோவை அந்த பில்லருக்கு பின்னாடியே திரும்ப பிடிச்சி தள்ளி மறைவாக நிற்க வச்சுட்டு அவங்க அம்மா போயிட்டாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்துட்ருக்கா. ஆனால் அவள் வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறதுல ஹீரோவோட செஸ்ல வந்து அவள் கை வச்சிருக்கிறத பார்க்கவே இல்லை. ஹீரோவோ அவள் கை வச்சிருக்க இடத்தையும் அவளையும் மாற்றி மாற்றி ரொமான்டிக்காக பார்த்துட்ருக்கான். அவளோ எங்கள் அம்மா இங்கே வந்துட்டாங்க அப்படின்றா. உடனே ஹீரோ அதுக்கு எதுக்கு இப்படி ஒளிஞ்சிட்ருக்க, உங்கள் அம்மா தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவளோ இல்லைப்பா நேற்று நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வந்தோம்ல எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க அதனால் பல க்வெஷ்சன்ஸ் கேட்டுட்டாங்க, இன்றைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்தாங்கன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், என்னென்னவோ எங்கள் அம்மா நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்ல அவனும் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறந்தான் அவனை திரும்பி பார்க்குறவ அவனோட ஹார்ட்டில் ஐ மீன் செஸ்ல வந்துட்டு கை வச்சிருக்கிறதவே ரியலைஸ் பண்ணிட்டேன். ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக ஐ கான்டாக்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு அந்த பில்லர்கிட்ட வர திரும்ப ரெண்டு பேரும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவனை ஒரு லைப்ரரிக்கு வந்துட்டு கூட்டிட்டு போறான். அந்த லைப்ரரியில் அவங்க அவளும் சரி அவங்க அம்மாவும் சரி மாற்றி மாற்றி கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி அங்கே இருக்கிற புக் ஷெல்ஃப்க்கு நடுவில் சுத்திட்டு இருக்காங்க. ஹீரோவோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்து பயங்கரமாக ரசிச்சு சிரிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்தில் ஹீரோவை காணுமேன்னு சொல்லி ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டு தேடிட்டு இருக்கப்போ திடீர்னு அவள் கையை பிடிச்சி எடுக்கிற ஹீரோ அவன் விழிஞ்சிருக்க இடத்துல அவளையும் வந்துட்டு ஒளிய வைக்கிறான். அங்கே ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியாக இருக்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸாக நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அதே ஷாக்கில் வந்துட்டு நின்றுட்டுருக்கப்போ நம்ம ஹீரோவோ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மொமெண்ட்டை வந்துட்டு ரொம்பவே ரசிச்சுட்டு நிற்கிறான். ஸோ அப்போ அவங்க அம்மா அவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸாக வந்து தேடுறாங்க. பட் ஸ்டில் அவங்கள வந்துட்டு பார்க்கல. அவங்க அம்மா போனதுக்கப்புறமா திரும்ப ரெண்டு பேரும் அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து வர்றத பாக்குற அந்த ஜூனியர் பையன் நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு ஒன்றா வரீங்க எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவோ அதுக்கு பதில் சொல்லாமல் ஹீரோயினை பார்த்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறான். அந்த ஜூனியர் பையனும் திரும்ப நம்ம ஹீரோயினை பார்த்து நீ இவன் கூட என்ன பண்ணிகிட்ருக்க, நான் உன்னை ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல இல்லை அவன் வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கான், நாங்கள் வந்து எதாச்சியாக மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மூச்சு வாங்கிக்கிட்டு அவருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் அம்மா கிட்டே இருந்து மறைஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்றா. உடனே எதுக்காக உங்கள் அம்மா கிட்டேருந்து மறைஞ்சிக்கிட்டா உங்கள் அம்மா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் ரொம்பவே கூலாக எங்கள் அம்மா வந்து நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்கப்பா அதனால் ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க மாற்றி ஒழிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னோடனே அந்த ஜூனியர் பையன் ஹோ எனக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் ரெண்டு பேரும் இன்னசென்ட்டாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க பட் ஆனால் வந்துட்டு ஆன்ட்டி உங்கள் ரெண்டு பேரையும் தப்பாக புரிஞ்சிக்கிட்டாங்க ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் நீ வந்து ஒழிஞ்சிக்கிட்ட இல்லையா அப்படின்னோடனே ஹீரோயின் வந்து சிரிச்சு வைக்கிறான். அவங்க அம்மாவோ நான் எல்லா இடத்துலையும் போய் தேடிட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் எங்கே போய் தொலைச்சாங்கன்னு தெரியலையே சார் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேபுக்காக வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் தான் ஹீரோவோட அம்மாவும் அவங்களோட ஸ்பீச்சை முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட கார் வர அதை ஹீரோயினோட அம்மா பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வர நம்ம ஹீரோ ஹீரோயினோட அம்மாவை பார்த்துட்டு ஆன்ட்டி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை சும்மா இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு அவங்க அம்மாக்கும் ஹீரோயினோட அம்மாக்கும் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறோம். அதாவது இவங்க தான் எங்கள் அம்மா இவங்க தான் வந்துட்டு நம்ம நெய்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்க நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா எங்கள் கூடவே வாங்கலை அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மா வந்துட்டு இன்வைட் பண்ண ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினோட அம்மாவும் அவங்களோடவே வந்துட்டு காரில் ஏறிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா ஹீரோவோட அம்மாவை பார்த்து இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நான் அப்ராடில் இருக்கேன் அவங்க அப்பாவோட ஸோ இவன் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறவன் அதனால் அவனை மேனேஜ் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டிசிஷன் நான் வந்துட்டு என்னோட வேலையை அங்கே பார்ப்பேன் எனக்கு ஏதாவது தேவை நான் மட்டும் தான் நான் இங்கே வருவேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் அது நல்லது தான் பிள்ளைங்க வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கும் மனசு கேட்கல ஸோ எப்படியாவது உண்மையை கறக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஐ மீன் ஹீரோவை பார்த்து நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க இன்டெலிஜென்ட்டாக இருக்க உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவோ லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அவங்களோட இன்டென்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனோட அம்மா ஹே அவங்க லைஃப்பில் வந்துட்டு யாரோ ஒரு பொண்ணு இருக்கா எனக்கே இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சு வந்துச்சு ஆனால் அந்த பொண்ணை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினோட அம்மாவும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பா அவளை பற்றி ஏதாவது சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க அவனுக்கு முந்திக்கிட்டு அவங்க அம்மா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவள் ரொம்ப அழகாக இருப்பாள் பயங்கர க்யூட்டாக இருப்பாள் அவங்க ஆக்ஷன்ஸ் எல்லாமே க்யூட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல அதை வந்துட்டு தன்னோட பொண்ணோட கம்பேர் பண்ணிக்கிற ஹீரோயினோட அம்மா
பியூட்டிஃபுல் வந்துட்டு கம்மி தான் பட் க்யூட்டாக இருப்பான் வேணால் ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட ஹீரோவோட அம்மா வந்துட்டு அதை கவனிக்காமல் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு என் பையனுக்காக நிறைய டைம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காளாம் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினோட அம்மா ஷாக் ஆகிட்டு காலையிலேயா சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மா கேட்க அதுக்கு அவங்களோ என் பொண்ணை பற்றி யோசித்தேன், அவள் 12 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சதா சரித்திரமே கிடையாது, 12 மணிக்கு மேலே எந்திரிப்பா, அதுக்கப்புறம் சாப்பிடுவா, ஊர் சுற்றுவா, விளாடுவா, அவ்வளோதான் அவளுக்கு வேலை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ சிரிப்பு அடக்க முடியாமல் சிரிச்சு வைக்கிறான். அப்போ தான் ஹீரோயினோட அம்மா வந்துட்டு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது ஹீரோயின் வந்துட்டு காலையிலே எழுந்திரிச்சு அவனுக்காக சமைச்சு கொண்டு போனான் இல்லையா, அது அப்புறம் அவங்க அப்பா அம்மாக்குன்னு சொல்லி கொடுத்தா இல்லையா, அதை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அதை பார்த்துக்கிட்டே அவங்க ஒரு சவுண்டு கொடுக்க ஹீரோவோ சிரிச்சு வைக்கிறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோயின் அம்மா அவங்க அலைஞ்சி அலைஞ்சி கால் வலிக்குதுன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்காக வந்துட்டு காலெல்லாம் பிடிச்சு விட்டுட்ருக்காரு. அந்த டைம் அவங்களும் நான் தான் சொல்லிகிட்ருக்கேன்ல அவள் வந்து ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறா, பட் ஆனால் இன்றைக்கி நான் அவளை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்த உடனே எங்கே போனேன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க நான் சொல்லிட்டு தானம்மா போனேன், என் ஃப்ரெண்டோட வந்து பேஸ்பால் சைனிங் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் கால் அமுக்கி விட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆ உங்கள் அம்மா வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ஜாகிங் போயிட்டு வந்திருக்கா அதனால காலெல்லாம் வலிக்குதான் அப்படின்னு சொல்ல உண்மையெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஹீரோயினும் நீங்கள் தான் ஜாகிங்கே போக மாட்டீங்களே இப்போ எதுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க அம்மாவும் எனக்கு ஏதோ ஆசையாக இருந்துச்சு போனேன், அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சரி இந்த கோல்டு ஃபிஷ்ஷெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்க, நீ வச்சு வளர்ப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினும் இல்லை இல்லை இது வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா உடனே இங்கே பாரு உங்கள் அப்பாவுக்கும் கால் சரியில்லை எனக்கும் கால் சரியில்லை, மரியாதையாக வெளியில் எங்கேயும் போகாமல் எங்கள் ரெண்டு பேருக்கும் சமைச்சு போடுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அப்பாவை ஹீரோயின் வந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்க அவங்க அப்பாவும் சிக்னல் கொடுத்து ஆமான்னு சொல்ல சொல்கிறாரு. ஸோ அவங்களும் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா எழுந்து போயிட அவங்க அம்மா வந்துட்டு அவங்களுக்கு காலை பிடிச்சி விட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் காலை பிடிச்சி விட்டுக்கிட்டே எப்படியாவது வெளியில் போகணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ அவளுக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, அம்மா நீங்கள் எவ்வளோ அழகாக இருப்பீங்க ஆனால் இப்போ உங்கள் ஃபேஸில் நிறைய ரிங்கிள்ஸ் இருக்குது, நிறைய ட்ரை ஸ்கின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பயமுறுத்திட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் ரிங்கிள்ஸ் எங்கே இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனிக்கு போகிறவ ஹீரோவுக்கு கால் பண்ணி ஹீரோ கிட்ட என்னால் இப்போ வர முடியாது எங்கள் அம்மாவை சமாளிச்சுட்டு தான் நான் வர முடியும், இப்போ வந்து ஐலாண்டுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவோ சரி நீ உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா, நான் வந்து உனக்காக ஹார்பரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் திரும்ப அவர் ரூம்லேருந்து வரப்போ அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு ஃபேஸ் மாஸ்க் எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டுட்டு இந்த மாஸ்க் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஆனால் நீங்கள் தூங்கணும், தூங்கி எழுந்திங்கன்னா தான் உங்களோட ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து குறையும் அப்படி இப்படின்னு பேசி அவங்கள ஏமாற்றி ஒரு வழியாக தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பார்த்தா வெளியில் போகிறதா சிக்னல் காட்ட அவங்க அப்பாவும் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வா அப்படின்றாரு. உடனே பேகை தூக்கிட்டு அவளும் அங்கே கிளம்பி போயிடுறா. அவள் போகிறப்போ ஹீரோ வந்துட்டு அவளுக்காக ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்பரில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவள் போன உடனே நம்ம வந்து இங்கே எதுக்கு என்ன பண்ணுறோம், மிஸ்டர் கவலில் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்ல அவர் பார்க்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நம்ம இப்போ போட்டில் போக போகிறோமா அப்படின்னு சொல்லி அவளும் கேட்க ஆமாம் அப்படிங்கிறான். உடனே அவளுக்கு இமேஜினேஷன் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. அதாவது ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஷிப்பில் போகிற மாதிரியும் அந்த ஷிப்பில் அவன் ரொம்பவே டச்சியாக இருக்கிற மாதிரியும் அங்கே டைட்டானிக் மூவியில் வந்த மாதிரி ரெண்டு பேரும் கையை நீட்டி அங்கே வந்து சீனரியையும் அவங்களோட லைஃப்பையும் வந்துட்டு பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரியெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. பட் ரியாலிட்டிக்காக என்ன நடக்குதுன்னா அவள் வந்து சிசிக்காகி அங்கே வண்டியில் ஏறினதுலேருந்து ஸ்பீட் போட்டில் ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டே போய் அங்கே அதர் சைடு வந்ததுக்கப்புறமா பயங்கரமாக வாமிட் பண்ணிட்டு புலம்பி தள்ளிட்டு உட்காந்துருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட கண்டிஷன் ஓகே ஆனதுக்கப்புறம் ஹீரோவோ நல்லா இருக்கியா நல்லா இருக்கியான்னு கேட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கப்போ அவளும் நல்லா தான் இருக்கேன் இப்போ ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் மிஸ்டர் கவோ தேடி அந்த ஐலாண்டில் வந்து சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவள் சீனரி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பாராட்டிக்கிட்டே செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அதை பார்த்துட்ருக்க நம்ம ஹீரோவும் நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் நான் உனக்கு சூப்பராக ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அவளும் எக்கப்பு சக்கமாக போஸ் கொடுத்து முடிக்க நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மொபைல் அவகிட்டே ரிட்டர்ன் பண்ணுறான். வாங்கி பார்த்தா ஒரு பிக்கை கூட பார்க்க சகிக்கலை, எல்லாமே ப்ளரியாக இருக்குது. அதை பார்த்து டென்ஷன் ஆகிறாவ அவனை கிட்ட என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியாமல் அவன் முன்னாடி போக அவனை திட்டிக்கிட்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான்.
ஹீரோயினோட அம்மா அவங்களோட மெயில் பாக்ஸ் செக் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோவோட அம்மா வந்துட்டு இங்கே பக்கத்தில் ஏதாவது ஸ்டோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பக்கத்தில் எதுவும் இல்லை, ரொம்ப தூரமாக இருக்கு, உங்கள் பையனை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவோட அம்மாவோ, இல்லை என் பையன் ஒர்க் ரிலேட்டடாக கொஞ்சம் வெளியில் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ஒரு ஸ்டார்ம் வரப்போகுது, ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட துணியெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, நான் அதை பற்றி தான் வந்துட்டு ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு நல்லா தெரியும், இப்போ வெதர் நல்லா இருந்தாலும் ஸ்டார்ம் வருது மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அம்மாவும் அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இவங்க ரொம்பவே நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே துணியெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ரூமுக்கு வரவங்க, ஹே நீ கொடுத்த ஃபேஸ் பேக் சூப்பரா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயின் அங்கே இல்லாததை பார்த்து அவங்க சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப தூரம் அந்த ஐலாண்டில் மிஸ்டர் கோவை காணும்னு சொல்லி தேடி அலைஞ்சு ஹீரோயினும் ஃபெட்அப் ஆகிட்டு, அவங்க எங்கே இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னோடனே நம்ம ஹீரோவும் லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் வச்சு ஏதோ கணக்கு பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு இல்லை, ஸோ நம்ம இன்னும் இவ்வளோ கிலோமீட்டர் போகணும் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்துட்டு இந்த ஹாட் டேயில் என்னால் தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கப்போ அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டோருக்கு போகிறாங்க. அங்கே ஹீரோவோ அவளுக்கு தண்ணி எடுத்து பாஸ் பண்ண அவளோ வந்து தண்ணி ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட ஃபேஸில் வந்து அதை வச்சுட்டு பயங்கரமாக வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டுருக்கா. நம்ம ஹீரோ அதனால் ரொம்பவே க்யூட்டாக அவளோட இன்னொரு சைடு கன்னத்துலேயும் ஒரு பாட்டிலை வச்சு இப்போ வந்துட்டு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது ரொம்ப க்யூட் மொமெண்ட்டாக இருக்க போக அவளோ அவள கன்னத்தில் இருக்கிற ஒரு பாட்டில் எடுத்து அவனோட சீக்ஸில் வச்சு இப்போ உனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ரொமான்டிக் லுக் விட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே வர பாஸ் லேடி அவங்கக்கிட்ட பேமெண்ட் கேட்க அவங்களும் பே பண்ணி முடித்த உடனே இங்கே வந்து மிஸ்டர் கவுன் ஒரு தாத்தா இருக்காரா, நிறைய வந்து கிரே ஹேர் இருக்கும், பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுவாருன்னு அங்கே நிறைய தாத்தாக்கள் இருக்காங்க, அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் நம்ம ஹீரோயின் ஒருத்தரை வந்து முதுகில் தட்ட அவரோட பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிரு அவர் சண்டை பிடிக்கிறாரு. உடனே ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சி வந்துடுறாங்க. ஹீரோவோ இங்கே யாராவது தெரியாத ஆளுகளை போய் தட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் என்னோட லக் வந்துட்டு ஒன்னால் தான் வந்துட்டு பாதிக்கப்படுது, நான் கூட இருக்கப்போ தான் வந்துட்டு அன்லக்கி திங்ஸ் எல்லாம் எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோவும் நான் மட்டும் இப்போ இல்லைனா ஒன்னால் அங்கேருந்து தப்பிச்சிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே நம்ம ஹீரோனும் நீ சொல்கிறது கரெக்ட் தான், நிறைய டேஞ்சர்லேருந்து நீ என்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்க, ஒருவேளை உனக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோ அந்த கொஸ்டினில் ஷாக் ஆகி அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது, இதோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.